வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் அம்மா குருஜி நேரம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ அம்மா கேக்குதுங்களா? டிவி பார்க்காம பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். இந்திரன் சொல்லிட்டு. ஓகேமா, யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட சன்காக கேக்குறேன். அவருடைய பேர் சொல்லுங்க. அவர் பேர் வந்து சாஸ்வத். என்ன பேர்மா? சாஸ்வத். சாஸ்வத். சாஸ்வத நிரந்தரம். எஸ் ஏ எஸ் டபிள்யூ ஏ டி எஸ். சாஸ்வத். ஓகேமா ஓகேமா. அவருடைய பேர் பத்தி சொல்றேன். ம், சொல்லுங்கமா. 18/10/1997. ஓகே. அவரோட நேரம் வந்து ரிஷப ராசி. அவரோட நட்சத்திரம் வந்து கிருத்திக நட்சத்திரம் 1 பாதம். அவரோட லக்னம் மகர லக்னம். பிறந்த நேரம். பிறந்த நேரமா? பிறந்த நேரம் மதியம் 1:05. சாஸ்வத் நல்லா இருப்பாருமா? சாஸ்வத். சாஸ்வத்னா என்ன அர்த்தம்? நல்லா இருப்பாருமா? எட்டர்னிட்டி. எவர் எப்பவுமே நிரந்தரம்னு அர்த்தம். சாஸ்வதம் அதுதான் சொன்னேன். நிரந்தரம். சாஸ்வதம் நிரந்தரம்னு அர்த்தம். நிரந்தரமானவன். நான் நிரந்தரமானவன் சொல்றாங்க இல்லையா? சரி, ரிஷப ரிஷபராசி மகர லக்னம். லக்னத்தையும் ராசியும் உனக்கு குரு தொடர்பு கொண்ட நல்ல யோக ஜாதகம். இந்த அமைப்பின்படி இவர் வந்து அருமையான நல்ல யோகத்துல செவ்வாயின் துறைகள்ல மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் பண்ற துறைகள்ல இருக்கக்கூடிய ஜாதகம். என்னமா கேக்கணும் சார்? அவரு வந்து இப்ப இன்ஜினியரிங் பண்றாரு. ரொம்ப தடையா இருக்கும் சார். ஆக்சுவலா செவ்வாயின் துறைகள் தான் சொல்லிட்டேனே, மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் இன்ஜினியரிங் சொல்ல. என்னமா என்னமா? ராகு தசை நடக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப தடையா இருக்கு அந்த இன்ஜினியரிங் முடிக்கிறது. வந்து ரொம்ப நிறைய பிரச்சனைகள். அதுல ராகு தசை தாமா காரணம். அதாவது நான் ஏற்கனவே மருத்துவம் விளையாட்டு அதிகாரம், மருத்துவம் விளையாட்டு அதிகாரம், நெருப்பு, இன்ஜினியரிங், கட்டடம், இந்த மாதிரியான செவ்வாயின் துறைகளில் தான் வேலை செய்வாருன்னு ஏற்கனவே சொன்னேன். அதாவது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரன் வந்து சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலே இந்த செவ்வாயின் துறைகளான இன்ஜினியரிங், மருத்துவம், கட்டிடம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். ராகு திசை இப்போ அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. 8 மறைகின்ற ராகு, சுபத்துவமே இல்லாத ஒரு ராகு. 2018 நவம்பர்லேருந்தே உங்கள் மகன் நல்லா இல்லை. 17, 18, 19 இந்த 3 வருஷமுமே அஷ்டமச்சனையின் காரணத்தினாலும் ராகுதசையின் காரணத்தினாலும் ஒரு நல்ல பலன்களை தராது. வருகின்ற 8வது மாதத்திற்கு பிறகு தான், 2021லேருந்து குருபக்தி ஆரம்பிச்சிலேருந்து தான் இவருக்கு சகல விஷயங்களும் நல்லாயிருக்கும். ஏன்னா குருபக்தி வந்து சஷ்டாஷ்டகமாக இருந்தால் கூட லக்னத்தில் திக்பலமாக லக்னாதிபதியோடு பரிவர்த்தனையாக இருக்கின்ற ஒரு யோக அமைப்பு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. 8வது மாதத்திற்கு பிறகு நல்லா இருப்பார். அதே நேரத்தில் வயசு 23 தானம்மா ஆகுது. இப்போ தான் ஒரு வாழ்க்கையில் என்ட்ரி, ஒரு உள்ளே நுழைகின்ற ஒரு காலகட்டம். ஆனால் ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம். தூர இடங்களுக்கு அவரை வந்து அனுப்பி அதன் பிறகு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஜாதகம். கொஞ்சம் தூர இடங்களுக்கு போவார். வேறு எதாவது கேட்கணுமா? சரி, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா. ஓகே, அடுத்ததற்கு நன்றி. அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஐயா கிட்ட பேசணும். கண்டிப்பா பேசலாங்க சார். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் ஜோதி. மகளுக்கு பார்க்கணும். அவங்களுடைய பேர் சொல்லுங்க சார். அவ பேர் வந்து சுஷ்மா. கிருஷ்ணா. அவருடைய பிறந்த சுஷ்மா. சுஷ்மா, ஓகே. அவருடைய பிறந்த தேதி 19/8/2011. ஓகே. அவங்களுடைய பிறந்த நேரம் சார்? 1:05. வாழ்த்துகள். நல்லா இருப்பா. அரசு உத்தியோகம் பாப்பால? என்ன படிக்க வைக்கலாம் என்னன்னு கேப்போம். அருமையான யோக ஜாதகம். கவர்மெண்ட் உத்தியோகம் பாப்பா, உறுதியா. வயசு என்ன? 10 தானே, 9 தானே ஆகுது. 2035 இருந்தெல்லாம் அடுத்து வந்து சூரிய திசையாக ஆரம்பிக்குது. 10வது இடத்துல சூரியன் திக்பலமாக்கி சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி ஒரே டிகிரியில் சுக்கரனோடு இருந்து குருவின் பார்வையில் இருக்கிற யோக ஜாதகம். எதை வேணாலும் படிக்க வைங்க. அரசு உத்தியோகம் பார்ப்பாங்க. அவளுக்கு இப்போவே அந்த ஆசையெல்லாம் இருக்கும். சரி சார், கலெக்டர் ஆக போகிறேன், அப்படி ஆக போகிறேன், இப்படி ஆக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். அருமையான யோக ஜாதகம். 10வது இடத்தில் விருச்சிக லக்னமாகி 10வது இடத்துல சூரியனும் சுக்கிரனும் ஒரே டிகிரியில் சுபத்துவமாக இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிற அத்தியற்புத யோக ஜாதகம். மிகப்பெரிய நல்ல அமைப்பு இந்த அமைப்பின்படி. ஆகவே அரசு உத்தியோகத்தில் தான் போவான். சந்திரகேந்திரத்தில் புதன் இருக்கிறனால மிகப்பெரிய நல்ல யோகம். பிகா மாதிரி ஒரு ஆற்று மாதிரி ஏதாவது ஒன்று படிப்பாள். அதை படித்து ஒரு டிகிரின்றது ஒரு இதுக்கு தான், மற்றபடி அதிகாரமிக்க பதவியில் இது பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம். எதை படித்தாலும் சரி, பிகா மாதிரியோ அல்லது ஒரு ஆற்று மாதிரியோ அதை ஒன்று படிக்க வச்சுட்டு அதன் பிறகு அரசு உத்தியோகத்தில் தான் போவான். 100% அரசு அதிகாரி. இதில் வந்து ஏன்னா சில சில விதிகள்லாம் துல்லியமாகவே இருக்கணும்.
சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதி சுபத்துவம்ன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அம்சத்தில் வந்து சிம்மத்தில் குரு இருக்கிறார். சூரியன் வந்து ஒரே டிகிரியில் சுக்கரனை அஸ்தமனம் பண்ணியிருக்கிறார். சூரியன் ஒரு டிகிரி, சுக்கரன் ரெண்டு டிகிரி. ஆக ஒரே டிகிரியில் தான் சுபத்துவமாகி குருவின் பார்வையில் இருக்கின்ற ஒரு அமைப்பு. பௌர்ணமிக்கு பக்கத்திலேயே பிறந்திருக்கிறார் குழந்தை. அருமையான யோக ஜாதகம். பத்தாம் இடம் ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம். ஆக இந்த அமைப்பின்படி கண்டிப்பாக அரசு உத்தியோகம் தான். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பார். அடுத்ததற்கு நன்றி. அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் குருஜி. நேரம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு மீரா மேடம். சரிங்கம்மா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம், என் பொண்ணுக்கோசரம் கேட்கணும். அவங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. அவங்க பேரு சோபனா. ஓகேம்மா. அவங்களுடைய பிறந்த தேதி? 14 ஏப்ரல் 1991. ஓகேம்மா. பிறந்த நேரம்மா? 8:14 காலை சென்னை. ஓகேம்மா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ரிஷப லக்னம், மீன ராசி. ஓகேம்மா. என்ன சந்தேகம்மா? மேடம், உங்களுக்கு கல்யாணம் ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்கு. நான் ஏற்கனவே குருஜி நேரத்தே குருஜி கிட்ட பேசிருக்கேன். ஆமாம்மா, ரெண்டுல செவ்வாய் இருக்கு, ரெண்டுல செவ்வாய் கேது, எட்டுல ராகு. ஆமா சார், 30 ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிருக்கீங்க இந்த கார்த்திகை மாசம் நிச்சயம் ஆகும்னு. ஒரு வாரம் கிட்டக்க வந்து தள்ளி போயிடுச்சு கார்த்திகை மாசம். இவளுக்கு கல்யாணம் அடுத்த ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலயும் கல்யாணம். அப்ப கார்த்திகை மாசம் இப்ப வந்து முடிய போதோ? அதாவது கார்த்திகை ஒரு வாரம் கிட்டக்க வந்தது சார். அந்த இவ வந்து ரேவதி நட்சத்திரம், அந்த பையன் வந்து கிருத்திக ரிஷப ராசி. சில பேர் பொருந்தாது, சேர்க்க கூடாதுன்றாங்க. 10 பொருத்தம்ன்றது, அதாவது நான் மறுபடியும் சொல்ற மாதிரி உங்க மருமகன் இனிமே பிறக்க போறது இல்ல. ஆமா, எடுத்த வீட்டுல கூட இருக்கலாம். எந்த நேரத்துல நீங்க பாட்டி ஆகணும்னு அமைப்பு இருக்கோ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா வந்துருவார். அடுத்த ஏப்ரலுக்கு மேல எந்த நேரத்திலும் தாம்பத்திய சுகம். சுக்கர தசை குரு பக்தியில மூன்றாம் இடத்துல உச்சமாகி போகஸ்தானம், போகஸ்தானம் வீரியஸ்தானம் இந்த மாதிரியான 3, 7, 12 இடங்களோடு தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமாக அந்த திருமண அமைப்புகள் கூடி வந்துருன்றதான் ஒரு அமைப்பு. இங்கே 7 இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் சுக்கரன் பார்க்கறதுனாலையும் அருமையான கணவன். அதே நேரத்தில் 2, 8 ராகு, அதனால தான் 30 வரைக்கும் கல்யாணம் ஆகலை. இந்த திருமணம் பிரமாதமாக இருப்பாம்மா. சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்கு இல்லையா? 11 அதிபதியும் 3 அதிபதியும் பரிவர்த்தனையாகி சுக்கரதசை தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரதசை நடக்குது. இந்த வருடம் வந்து உங்களுக்கு அடுத்த வர ஜனவரி மாதத்துலேயே உங்களுக்கு மாப்பிள்ள அடையாளம் தெரியணும். ஆகவே வர்ற வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவருடைய 30 முடிந்ததற்கு பிறகு கண்டிப்பாக திருமணம் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். அடுத்த வருஷம் நிச்சயமாக திருமணம் ஆகிடும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி. நேரம், வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரண்யா, பொள்ளாச்சியிலிருந்து. என்னங்கம்மா, பொள்ளாச்சியிலிருந்து பேசுறீங்களா? ஆமாங்க, சரண்யா. யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்களோட பேர் சரண்யாங்களா? சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. ஜனவரி 10, 1994. ஜனவரி 10, 1994. ஆமாங்க. ஓகேம்மா. பிறந்த நேரம்மா? 2:30 PM. சரிங்கம்மா. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. தனுசு ராசி, மூல நட்சத்திரம் ரிஷப லக்னம். ஓகேம்மா. என்ன சந்தேகம்மா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ஓ, எங்கிட்ட பேசுவீங்களோ அவங்க கிட்டதான் ரெண்டு வார்த்தை இல்லையா? உங்க வீடியோஸ் நிறைய பாக்குறேன். நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க. கல்யாணம் நடக்காம இருக்கிறது நல்லது. சரி, சுக்கரன் குரு பரிவர்த்தனை ஆயிருக்கு இல்லையா? என்ன இருந்தாலும் யோக ஜாதகம் தான். 6, 8 குடையவர்கள் பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்க. அந்த அந்த பரிவர்த்தனையின் மூலமாக அந்த அமாவாசை யோக அமைப்பு மிகுந்த சுபத்துவம் அடைகிறதுன்றதான் உண்மை. சரி, இந்த அமைப்பின்படி 22/8/2021 பிறகுதான் சூரிய தச புதன் பக்தியில குடும்பாதிபதி. உங்களுக்கே ஜோசியம் வருமாம்மா? குடும்ப அமையும் கல்யாணம் ஆனா என்ன ஆகிறோம்? குடும்ப ஸ்திரீ ஆகிறோம்.
அப்ப குடும்ப தலைவி ஆகிறோம். அப்ப குடும்பாதிபதி புக்தியிலயோ அல்லது அந்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இங்கே வந்து உத்திராட நட்சத்திரத்துல வர்க்கோத்தமமாக இருக்கின்ற புதன் தான் உங்களுக்கு குடும்ப தலைவி ஆக்குகின்ற ஒரு அமைப்பு வருகின்ற எட்டாவது மாதத்திற்கு பிறகு. சொல்லுங்க, ஒரு ஜாதகம் வந்திருக்கு, பொருத்தம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப அப்படியே இப்ப பண்ண முடியாது, இப்ப அப்படியே இழுத்துக்கிட்டு போகும். அதாவது ஒரு அதுக்கு அடுத்த வருஷம் அப்படியே ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த நீடித்த தாம்பத்திய சுக அமைப்பே உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த புதன் புக்தியில தான் இருக்கு. எப்படியும் அடுத்த ஜூன் ஆயிடும். எவருடைய நேரமும் வந்து இப்ப 2:30 கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு 2:25 பிறந்திருந்தீங்கன்னா நான் சொல்ற பலன் ஒரு 2 மாதம் முன்னா நடக்கும். ஆக ஒரு எவருடைய நேரமும் ஒரு 2-3 நிமிஷம் அக்யூரட்டா இருக்காது. அப்ப நான் இப்ப வந்து உங்களுக்கு 8வது மாதம் புதன் புக்தி ஆரம்பிக்குதுன்ற லெவல்ல சொல்றேன். ஜூன் மாதமே திருமணம் நடந்தாலும் நடந்துரும். சரியா? அடுத்து வர தசா புக்திகள் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குமா. சந்திர தசை அந்த சுபத்துவம் ஒண்ணுதான். சூரிய தசை சந்திர தசை குருச்சுக்கர பரிவர்த்தனையினால 8வது இடத்தில் மறைந்திருந்தால் கூட எல்லாருமே சுபத்துவம். சரி, திருமணம் நீங்களே இவ்வளவு நிறைய வீடியோ பாக்குறீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கே ஜோதிடமும் புரியும்னு சொல்லிட்டேன். திருமணத்திற்கு பிறகு தூர இடத்துக்கு போவீங்க, அப்பா அம்மா பிரிஞ்சு வெளியிடங்களுக்கு போவீங்க, கரெக்டுங்களா? உங்களுக்கே அந்த ஆசை இருக்கு, உங்களுக்கே அந்த ஆசை இருக்கும். உங்களை திருமணம் பண்ணிக்க போகிறவர் உங்களை வெளிமாநிலம் வெளிநாடுன்னு கொஞ்சம் வெளியிடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறவர். ஆகவே திருமணத்திற்கு பிறகு தாய் தகப்பனை பிரிந்து மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். 8இல் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் மறைந்திருந்தாலும் ஒரு மேம்போக்காக பார்க்கும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் 8வது இடத்தில் மறைந்திருப்பது போல தோன்றினாலும் அங்கே சுக்கிரன் அவர்களை சுபத்துவப்படுத்தி அதே நேரத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையான ஒரு நல்ல உயர்நிலை அமைப்பு. 8வது இடம் சுபத்துவமானாலே பிரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலத்தை குறிக்கக்கூடியது. தவிர 12வது இடத்தை குரு பார்க்கிறார். இந்த அமைப்பினால திருமணமாகி வெளியே போகக்கூடிய ஒரு ஜாதகம். உங்களை கல்யாணம் பண்ண போறவர் இப்பவே தூர இடங்களில் தான் இருக்கிறார். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு பத்மா. பத்மா, யாருக்காகமா கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணுங்க. தூத்துக்குள்ள இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்க பொண்ணுடைய பேர் என்னமா? பொண்ணு பேரு ஜெயஸ்ரீ. சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதிமா? 29/29/7/7/92. பிறந்த நேரம்மா? 3:05 PM. அவங்களுடைய ராசி நட்சத்திரம் என்னமா? கடக ராசி, பூச நட்சத்திரம். சரிங்கம்மா. ரிஷிக லக்னம். வாழ்த்துக்கள்மா. பயங்கர கோபக்காரியா இருப்பா. நல்லா இருப்பாமா? நல்லா இருப்பா. பயங்கர கோபக்காரியாச்சுமா? எப்படி சமாளிக்கிறீங்க? அப்படி இல்லைங்க, சின்ன பிள்ளைகளா ரொம்ப காமாதான் இருந்தா விவரம் தெரிய ஆரம்பிக்குது. சின்ன வயசுல கோவப்பட்டா நம்ம ரெண்டு சாட் சாத்துவோம்ல. இருக்காங்க நல்ல ஜாதகமா. 2:8 குடும்பம் அடையறதுக்கு. தவிர இந்த புதன் பக்தி ஒரு குழந்தை யோக குழந்தையா இருக்கணும்னா சிறு வயதிலேயே ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த புதன் தசை முடிஞ்சிடணும். விருச்சிக லக்னத்துக்கு ஒரு சற்று சாதகமற்ற தசாபக்தி அமைப்புகள் கொஞ்சம் புத்திசாலி. 14 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் தடங்கல்களை கொடுக்கக்கூடிய புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. புதன் 9வது இடத்துல இருக்கிறார். ஆனாலும் அவர் அமாவாசை யோகத்தில் இருக்கிற சூரிய சந்திரனோடு இருக்கிறார். அங்கே தர்மகர்மாதிபதி யோகம் இருக்குது. இருந்தாலும் இவங்களை சனி பார்க்கக்கூடாது. அந்த பாவத்துவம் உள்ள தசாபக்திகள் வந்தாலே பருவத்தில் என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்க விடாது இல்லையா? ஆக அந்த அமைப்புல புதன் தசை கேது தசையிலிருந்தே அவளுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகள் உள்ள ஜாதகம். இப்போ எப்போ நடக்கும் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா புதன் தசையில் இப்போ சனி பக்தி, சனி தான் 3வது இடம். இப்போ தான் ஒரு மாதம் ஆயிருக்குன்னா 31 வயசு வர செப்டம்பர் வரைக்கும் இழுத்துருமா. அக்டோபர் மாதம் வரைக்குமே தடை இருக்கின்ற ஜாதகம். ஆனா ஜூலை மாதத்திற்கு பிறகு மணமகன் இவர் தான் தெரிஞ்சிடும். அக்டோபர் மாதத்திற்கு பிறகுதான், 2021 அக்டோபருக்கு பிறகுதான் நீடித்த தாம்பத்திய சுகம். கொஞ்சமும் பாப்பாவுக்கு 30 வயசு ஆகணும். 7ல செவ்வாய், 8ல கேது, 2ல ராகு, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் தாமத அமைப்பு. ஆனால் நல்ல கணவன் அமைப்பு. ஏன்னா 7வது அதிபதி 9வது வீட்டில் வலுத்து நல்லா இருக்கிறாரு. திருமணத்தை தவிர மற்ற அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. வேலை தொழில் இந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. அருமையான யோக ஜாதகம். 10வது இடத்துல சிம்மத்தில் வந்து குரு இருக்கிறதும் மிகப்பெரிய யோகம்.
ஆகவே இந்த அமைப்பில் அடுத்த வருஷம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய ஜாதகம். 2022 ஆரம்பிக்கும் போதே குழந்தைக்கு வந்து திருமணமா இருக்குமா, நல்லா இருப்பாமா? வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ராமநாதபுரத்துல இருந்து அபிராமி பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த நேரம் சொல்லுங்க. 11/3/1989. சரிங்கம்மா, பிறந்த நேரம்மா? 5/28 காலையா? ஓகே. ஆமா. ராசி நட்சத்திரம் என்னம்மா? மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். மேஷம், பரணி, கும்ப லக்னம். கும்ப லக்னம். என்ன சந்தேகம்மா? குருஜியா இருக்காங்க, பேசுங்க. ஒன்னும் சந்தேகம் கேட்க வேண்டாம். கும்பலக்கணம் 2016 2020-2026 வரைக்கும் வரவே கூடாது சந்திர திசைன்னு சொல்லி இருக்கிறேன். ஆமாங்க சார், ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கேங்க சார். வாழ்க்கையே முடிஞ்சு போற நிலைமையில இருக்கு. இந்த மாதிரி பேசவே கூடாது. நான் இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறேன். கும்பலக்கணத்திற்கு வரக்கூடாத சந்திர திசை 2016 லைஃப் சுத்தம் இல்லையா? ஆனாலும் நம்ம வந்து ஆனாலும் அதைத்தான் பேசியிருக்கிறேன் நிறைய. கும்பலக்னம், கும்பலக்னத்திற்கு வரக்கூடாத சந்திர திசை இருந்தாலும் வளர்புரை சந்திரன் தான். கிட்டத்தட்ட ஒரு 2016 இப்ப என்ன 4-5 வருஷமா கடுமையான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? மன அழுத்தம் இன்னும் உயிர் மட்டும்தான் சார் போகல அந்த அளவுக்கு. நான் அந்த வார்த்தையை கேட்க வந்தேன். அதுக்குள்ள நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்க. உயிர் மட்டும் இருக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. கடவுள் வந்து கஷ்டத்தை ஒரே அடியெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாரு. என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷம் நமக்கு கிடைச்சிதான் தீரும். கும்ப லக்னம்னு வந்துட்டாலே சந்திர திசை வரவே கூடாது. அது அப்படி வந்ததுன்னா அது அவருடைய, அதாவது சில நேரங்களில் அந்த 12 லக்னங்களுக்கும் ஆகாத திசைகள்ன்றது இதுதான். அதுவும் இப்போ நடக்கிற சந்திர திசையில சனி புக்தி கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும். சந்திரனுக்கும் சனிக்கும் பகை கிரகங்கள்ன்றதுனால லக்னாதிபதியா இருந்தா கூட அவர் வந்து சந்திரனுடைய ஆளுமைக்குள்ளதான் இருப்பார். வர 8வது மாசத்துக்கு பிறகுதான் சனி புக்தி முடியுது. அதுக்கப்புறம் வர்ற புதன் புக்தி வாழ்க்கையில இதுல என்ன ஒண்ணு என்ன தெரியுமா? இப்ப வந்து வயசு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 30-31 வயசு ஆயிடுச்சுன்னா கூட இன்னும் ஒரு 5 வருஷம் ஒரு 4 வருஷம் சுமாரா இருந்தா கூட பின் வாழ்க்கையில நல்லா இருப்பீங்கன்றத காட்டுது. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் கஷ்டப்படலாமா? தப்பு இல்லம்மா. ஆனா 40-50 வயசுக்கு பிறகுதான் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அந்த அமைப்பின்படி கடவுள் உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஒரு மனத்திலையும் உடம்புலையும் தெம்பு இருக்கும் போதே இந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்துட்டது பரவாயில்ல. செவ்வாய் தசை இதை விட அற்புதமாக இருக்கக்கூடிய தசை. செவ்வாய் சுபத்துவமாக குருவோடு சேர்ந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். மிகப்பெரிய யோகத்தை செய்வார். உங்களுக்கு வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், கடன், நோய் எல்லாத்தையும் கொடுத்துருச்சா? வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், கடன், நோய், எதிரி எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். சந்திர திசை புதன் புக்தியிலிருந்து அடுத்த வருஷம் 8வது மாசத்துலேருந்து இந்த வார்த்தைகள் வராது. ஏதோ பரவாயில்ல இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தைகள் வரும். திருப்பி இன்னும் ஒரு வருஷம் ஆகும். சந்திர திசை சுக்கர புக்தியில தான் 2வது அமைப்பே வரும். பொறுமையா இருங்க, அவசரப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் இதில் ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. ஏற்கனவே நீங்கள் கும்ப லக்னம், கொஞ்சம் நிதானமாக தான் எதுலையும் செயல்படுவீங்க. ரொம்ப நான் இந்த மாதிரி ஜாதகங்களை நானே கிண்டல் பண்ணியிருக்கிறேன். எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி இருப்பீங்க. அப்படியே நிதானம் தான். ஆக கும்பத்திற்கு எதுவுமே நிதானமாகத்தான் நடக்கும். சந்திர திசை வந்துருச்சுனாலே ஒரு ஜோதிடத்தில், ஜோதிடம்ன்றது ஒரு எதிர்காலத்தை காட்டக்கூடிய ஒரு தெய்வீக இயல். அப்போ சந்திர திசை பருவத்தில் வருதுனாலே எல்லாவற்றிலும் பெற்றவர்கள், நீங்கள் இல்லை, பெற்றவர்களோ அல்லது உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களோ கவனமாக இருந்திருக்க வேண்டும். ஆனா கடவுள்னு நம்முடைய கர்மான்னு ஒண்ணு இருக்கே, நீங்க சொல்லாமலேயே என்னென்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியுது இதுல. அதனால சந்திர திசைன்னு வந்துட்டாலே நான் அடிக்கடி நம்ம இதுல வீடியோக்குள்ளயும் சொல்றேன், லைவ்ல நம்ம வின் டிவி லைவ்லயும் சொல்றேன் பாத்தீங்களா. சந்திர திசைன்னு வந்துட்டாலே அவ்வளவுதான் சுத்தம், எல்லாமே அப்படியே அந்த பருவது வயதிற்கேற்றாற் போல கிடும். ஆனா பரவாயில்ல, ஆனா 2வது அமைப்பு நன்றாக இருக்கும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. 11ஆம் இடம் நல்லா இருப்பாங்களா சார்? அம்மா தான் சுத்தமா, உங்க அம்மா தூக்கமே இல்லாம இருக்கே. அவங்க அம்மா தூங்கவே இல்ல.
என் பிள்ளை எப்படி இருக்க, என் பிள்ளை எப்படி இருக்க, என் பிள்ளை எப்படி இருக்கேன்னு தான் இருக்கும். அதான் அடுத்த வருஷம் 2021 எட்டாவது மாதத்திற்கு பிறகு படிப்படியாக மாற்றம். அம்மா நான் வந்து உன்னை ஏமாத்த விரும்பலை. அதாவது ஜிக் வாழ்க்கை என்பது மாயமோ மந்திரமோ அல்ல. சூ மந்திரகாலினோன்னு எல்லாமே வந்து கடந்த காலமும் நிகழ்காலமும் அப்படியே மாறிடாது இல்லையா. ஆக எந்த ஒரு நிலையிலும் வந்து மெது மெதுவாகத்தான் மாற்றம் வரும், மெதுவாக தான் மாற்றம் வரும். கொஞ்சம் பொறு. ஒரு 5 வருஷம் உனக்கு நடந்த துன்பங்கள் வந்து 5 நிமிஷத்தில் மாறிடாது, ஒரு 5 மாதமாவது எடுக்கும். நான் இப்போ சொல்கிறது 8வது மாதத்துலேருந்து கொஞ்சம் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். படிப்படியாகத்தான் மாற்றம் வரும். சந்திரதசை சுக்கரபக்தியில் 33 வயதிற்கு பிறகு தான் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். சந்திரதசை சுக்கரபக்திக்கு அப்புறம் ஒரு லேசாக ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும். செவ்வாய் தசை மிகவும் அற்புதமாக இருக்கும். 33 வயதிற்கு பிறகு இப்போ ஒரு வார்த்தை சொன்னப்பார், உயிர் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லைன்ட்டு, அந்த வார்த்தை வரவே வராது. 33 வயதிற்கு பிறகு இப்போ இன்னொன்று, ஆம்பளைங்கன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு ஆண் வந்து என்பவன் எப்படிப்பட்டவன், உன் பேர்லேயும் சில தப்புகள் இருக்குது, அவசரம், வார்த்தைகள், கோபம், இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு ஆண் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொடுத்த விலை அதிகம். அப்போ 2வது வாழ்க்கையில் ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த சகிப்புத்தன்மை, பொறுமை இதெல்லாமே கொஞ்சம் வந்து அதே வந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. 11வது அதிபதி சுக்கரனுடைய வீட்டிலேருந்து லக்னாதிபதியே சுபராகி 11வது வீட்டில் இருக்கனால 2வது வாழ்க்கை உன்னுடைய மனம் போலவே நிலைத்து நன்றாக இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். அவசரப்படாத. சந்திரதச சுக்கரபக்தியில் 33 வயதிற்கு பிறகு 2022 இன்னும் ஒரு வருஷம் நல்லது நடக்கிறதுக்கு இருக்குது. சந்திரதச சுக்கரபக்திக்கு பிறகு தான் நீ நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். நல்லா இருப்போம்மா. 33 வயசில் இருந்து அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராஜ், சேலத்துல இருந்து பேசுறேன். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக சொல்லுங்க. ராஜிங்களா உங்க பேரு? ஆமா. ஓகே, உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. 27/2/1976. சரிங்க. பிறந்த நேரம்? 7:30 PM. ஓகே. உங்களுடைய ராசி நட்சத்திரம்? மகராசி. திருவோண நட்சத்திரம் கன்னி லக்னம். திருவோணம் கன்னி லக்னம். என்ன சந்தேகம்? மகர ராசிக்காரங்க பத்தி எல்லாம் பேசியாச்சு. ஒரு வருஷமா ஒண்ணும் கிடையாது. லைஃப்ல செட்டில் ஆகலங்க. அது எப்படி செட்டில் ஆவீங்க? இப்பதான் வந்துருக்குது. என்ன அந்த 2022க்கு பிறகுதான். 46 வயசு எல்லாம் சனி திசை எப்படிங்க இருக்கும்? கன்னியா லக்னத்திற்கு எப்போவுமே சுபத்துவம் உள்ள சனிதேசம் எல்லாம் பெரிய குறைகளை செய்யாது. 24/6/2021 பிறகு வந்திருக்குது. சந்திரன் வந்து சனி வந்து சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறாரு. அதை விட மிக மிக முக்கியமாக என்னவா இருக்கிறார், பரிவர்த்தனையாக இருக்கிறார் இல்லையா? 5/11 பரிவர்த்தனை. கன்னியா லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம், சனி வந்து கடகத்தில் இருக்கிறார், சந்திரன் வந்து இதில் இருக்கிறார், மகரத்தில் இருக்கிறார். 5/11 பரிவர்த்தனையாகி சனியை சுக்கரன் பார்க்கறதுனால நல்லா இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் வர ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து சனி போக போறார். ஒரு வருஷத்துக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. திருமணம் கைகவிழ்த்தேன். ராசிக்கு 7 சனி, லக்னத்திற்கு 7, ராசிக்கு 7, எல்லாம் உங்க 7 குடையவர் 8ல ராகுக்கதுக்களோட மறைவு வந்து இப்போ தானே சொல்கிறேன். அந்த 7, 8ல ராகுக்கதுக்கள் இப்படிலாம் இருந்தாலே கொஞ்சம் திருமண அமைப்புகள் இதாகும். அடுத்த வருஷம் 7வது 6வது மாதத்துக்கு பிறகு குரு வந்து புத்திர தோஷம் கடுமையாக இருந்தாலே வந்து இந்த அமைப்பு பாதிக்கப்படும். ஒரு திருமணம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது புள்ள பத்துக்கிறதுக்காகத்தான், வம்ச விருத்திக்காகத்தான். ராசிக்கு 5ல செவ்வாய், லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை சனி பார்வை, அவரே பரிவர்த்தனை. புத்திரகாரகன் குரு 8ல மறைவு, ராகுகேதுக்களோட சேர்க்கை. ஆக இந்த அமைப்பின்படி சனி திசையில தான், 5ஆம் அதிபதியான பரிவர்த்தனையான சனி திசையில தான் 2022 பிற்பகுதி 2022வது மாதம் அக்டோபருக்கு பிறகு தான் கடைசியில தான் உங்களுக்கு புத்திரபாக்கிய அமைப்பு இருக்கு. ஆகவே அடுத்த வருஷம் இந்த நேரம் கல்யாணம் ஆயிருக்கும். அவ்வளோதான், அடுத்த வருஷம் இந்த நேரம் கல்யாணம் ஆயிருக்கும். காலகஸ்தி போயிட்டு வாங்க. 2022 திருவோண நட்சத்திரத்தில் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகிறது தொழில் அமைப்புகளை, பண அமைப்புகளை கெடுக்கும். திருமணம், புத்திரபாக்கியம் போன்றவைகளை தடை செய்யாது. ஆகவே அடுத்த வருஷம் நேரம் கல்யாணம் ஆயிருக்கும். வேறு ஏதாவது கேட்கணுமா? இதுக்கு மேலே வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஆமாம், இதுக்கு மேலே தான் வாழ்க்கை நல்லா இருக்குமா? என்னென்ன வாழ்க்கையே இதுக்கு மேலே தான் இருக்குது. 2046 வயதிற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் இதுதான் அமைப்பு உங்களுக்கு. சந்திரன் சனி பரிவர்த்தனையானதும் சுக்கரன் வந்து தனி இவரை பார்த்து, சனியை பார்த்து சுபத்துவமாக இருக்கிறதும், வேறு எந்த விதமான பாபத்துவ அமைப்பும் இல்லாமல் இருக்கிறதும், புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சனி சுபத்துவமாக இருக்கிறதும் இந்த அமைப்பு. குரு தசை உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா குரு வந்து உட்கார்ந்த நட்சத்திர அமைப்போடு நல்லால அவரை ராசி சந்தியில் உட்காந்துருக்கிறாரு. 8இல் மறைந்திருக்கிறார், ராகு கேதுக்களோடு சேர்ந்திருக்கிறார். நான் சொன்னதை போல புத்திரபாக்கியம், எவர் ஒருவருக்கு 40 வயது கடந்தும் திருமணமாகலையோ
அவருக்கு கண்டிப்பாக புத்திரதோஷம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், ராசிக்கு ஐந்தில் செவ்வாய், லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு சனி பார்வை, எட்டாம் இடத்துல புத்திர காரகன் மறைவு, அந்த புத்திர காரகன் ராகு கேத்துக்களோடு சேர்க்க. இந்த அமைப்பினால தான் உங்களுக்கு இது வரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லை. ஐந்தாம் அதிபதியாகிய சனி சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து பரிவர்த்தனையும் பெற்று இருக்கிறதுனால சனி தசையில் கண்டிப்பாக தகப்பனாவீங்க. ஒரே ஒரு பெண் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இருக்குது, ஆண்வாரிசுக்கு தடை இருக்குது. அந்த ஆண்வாரிசு தடை கூட இவர் நினச்சா பகவான் நினச்சா கொடுக்கலாம். காலகஸ்தி போயிட்டு வாங்க, ஒரு நாலஞ்சு வாரத்தில் நல்ல அமைப்புகள் வந்துடும். இப்போ தான் அந்த முறையான அமைப்பே வந்திருக்குது. ஆகவே இப்போ கூட காலகஸ்தி போக முடியாது. ஜனவரி தை மாதம் வரைக்குமே உங்களுக்கு காலகஸ்தி போகிறதுக்கான அமைப்புகளும் இல்லை. பரிகாரமாக போகக்கூடிய அமைப்பு கூட கொஞ்சம் தடையாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே எப்படியாவது காலகஸ்தி போயிட்டு வாங்க, ஒரு நாலு வாரத்தில் மாற்றம் வந்துடும். அடுத்த வருஷம் இந்நேரம் கண்டிப்பாக மனைவியோடு இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம், நான் புஷ்பராஜன், கண்டாரப்பேட்டையில இருந்து. சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் தங்கைக்காக கேட்கணும். அவங்களுடைய பெயர் சொல்லுங்க சார். சௌந்தர்யா. சௌந்தர்யா, அவங்களுடைய பிறந்த தேதி 17/8/1995. சரிங்க சார். பிறந்த நேரம் 9:33 AM சேலம். சரிங்க சார். அவங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். கன்னி லக்னம், மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம், என்ன சந்தேகம் சார்? உங்களுக்கு எப்போ திருமணம்? அரசு வேலை பத்தி கேட்கணும். அரசு வேலை அமைப்புகளை கேட்கணுமா? குரு சுக்கரன் தான் சுபத்துவமா இருக்கிறாங்க. லக்னத்துல செவ்வா, வயசு என்ன 25 வயசு தான் ஆகுது. ஏழாம் இடத்த செவ்வா பார்க்கிறாரு. திருமண அமைப்புகள் இப்போ சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை அடுத்து வரப்போகுது. இப்போ இந்த அடுத்த வருஷம் திருமணம் ஆகிடுமே. சந்திரதசை சுக்கர பக்தியில் எப்போவுமே திருமணம் ஆகிடும். 26 வயதில் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அரசு வேலை அமைப்புகளுக்கு தடை இருக்குது. பரீட்சை எழுத சொல்லுங்கள். அரசு வேலையில் கூட நேரடியான அரசு வேலை அமைப்புகள் இல்லை. ஒரு இந்த வேறு விதமான சர்வீஸ் ஓரியன்ட்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த சர்வீஸ் ஓரியன்ட் தசை அமைப்புகள் தான் இருக்குது. அடுத்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் ஆகிடும். செவ்வாய் தசை அடுத்து வருது. கொஞ்சம் சந்திர அதியோகம் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு புதன் நல்ல இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான யோக ஜாதகம். செவ்வாய் தசை மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 30 வயசு வரைக்குமே கொஞ்சம் 3 முதல் 3.5 வருஷம் சாதகமற்ற பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்த வருஷம் சுக்கர பக்தியில் கண்டிப்பாக திருமணம் ஆகிடும். குருவை சுக்கரன் பார்க்கறது நல்ல யோக அமைப்பு தான். ஏழாம் இடத்தை எந்த பீரியடா? அடுத்த மே மாதத்திற்கு பிறகு சந்திர தசை சுக்கர பக்தியில் அடுத்த மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். சரியா? சூரியனும் சுக்கரனும் 3 டிகிரிக்குள்ள சேர்ந்துருக்காங்க. ஆமா, சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் சனி பார்வை இருக்கக்கூடாது. சூரியன் வந்து சிம்மத்தில் அப்போ தான் உள்ளே நுழையிறாரு. சனி நல்ல வேலையாக பார்வையை கொஞ்சம் கும்பத்திலிருந்து அவர் கடைசியாக இருக்கிறதுனால விலகித்தான் இருக்குது. இருப்பினும் அரசு வேலை கிடைக்கும், சர்வீஸ் ஓரியன்ட் வேலை கிடைக்கும். சரியா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் குருஜி, நேரம். திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க, பேர் ராஜா. சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சரிங்க சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 13/11/1973. 13/11/1973. ஓகே, உங்களுடைய பிறந்த நேரம்? 56 விடியகாலை. 12:56 12:56 விடிய காலையிலா? ஆமா. ஓகே, உங்களுடைய ராசி சொல்லுங்க சார். மிருகசீசன் நட்சத்திரம், சிம்ம லக்னம். எந்த வருஷம் பிறந்தீங்க? 73. ரிஷப ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரமா? ஆமாங்க சார். வாழ்த்துக்கள், சிம்ம லக்னம், நல்லா இருப்பீங்க. என்ன கேட்கணும்? குரு ஆறுல மருந்து லக்னம். ஆ, நல்லா இருப்பீங்க குரு. இவர் சூரியன் இதாக இருந்தாலும் பரவாயில்ல, செவ்வாயோடு பார்த்துருக்கிறார். சரி, செவ்வாயின் பார்வை இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோக ஜாதகம் தான். என்ன கேட்கணும்? 2-3 வருஷமா தொழில் ரொம்ப பிரச்சனை சார். 2-3 வருஷமா இல்லையே, 2013ல இருந்தே நீங்கள் நல்லா இல்லையே. 7 வருஷமா ரொம்ப கஷ்டம், கடன் ஆயிடுச்சு நிறையா. சனி தசை தான் வரவே கூடாதுன்னு சொல்கிறேனே. கும்பல சிம்ம லக்னத்துக்கு எப்படி கும்ப லக்னத்துக்கு சந்திர தசை வரக்கூடாதோ, 2015 ஏப்ரலில் இதில் இருந்தே தீபாவளியிலிருந்தே நீங்கள் நல்லா இல்லை. 2015 தீபாவளியிலிருந்தே அப்படியே படிப்படியாக தொழில் அமைப்புகளில் கடன் இருக்கா? ஆமாம், கடன் நிறைய ஆயிடுச்சுங்க. அதை யோசிக்கவே முடியல, எவ்வளோ கடன் ஆயிடுச்சாங்கிறது இப்போ பார்க்கும்போது. அப்படித்தான், சனி வந்து 6 உடையவர், 6ம் இடத்திற்குரியவர் வந்து நல்ல வேலையாக சுக்கரனுடைய பார்வையில் ஓரளவுக்காக சுபத்துவமாக இருக்கிறாரு. சூட்சமளவோடு இருக்கிறார், 6க்கு 6ம் இடத்துல இருக்கிறார். ஆனால் 6ம் இடத்தை குறு இருந்து வலுப்படுத்தக்கூடாது.
கடன் 2013ல இருந்து நீங்க பண்ணதெல்லாம் தப்பு. 2015ல இருந்து உங்க தொழில் உங்க கையிலே இல்ல. அஞ்சு வருஷமா 9.5 வருஷம் அப்படியே முதல் 9.5 வருஷம் ஆறாம் இடத்து மரணத்தான் செய்வார். 2013ல ஆரம்பம், 2022 எட்டாவது மாதம் வரைக்கும் இது நீடிக்கும். 2022 தீபாவளியிலிருந்து கடன் அடையிறதுக்கான இதுவே அப்போ தான் வரும். 2021 வருஷம் சமாளித்து தான் ஆகணும். இதிலெல்லாம் வந்து இதே கிடையாது. அதாவது உங்களை ஒரு ஆறுதல் படுத்துகிற மாதிரிலாம் பதிலும் சொல்ல முடியாது. 17, 18, 19 இந்த 3 வருஷமும் அஷ்டமச்சனையும் ஆறுக்குடையவன் தசையும் சுத்தமாக நீங்கள் பண்ணதெல்லாம் அகலக்கால வச்சுட்டு நீங்களே வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க. அதான் சார், அதை அஷ்டம சனியில வந்து விரைய செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வேலை தூத்துச்சு. அஷ்டம சனியில விரைய செலவு பண்ணணுமா? சரி, அப்ப அதுக்காக கடன் வாங்கி விரைய செலவு பண்ணணுமா? வட்டி கட்டணும்ல? பண்ணுச்சுங்க, ஆனா கடைசியில போக போக பார்த்தா தானா இழுத்துட்டு போயிருச்சு. இதுதான் அஷ்டம சனியில விரைய செலவு பண்ணணும்னு யார் சொன்னது? ஒரு ஜாதகம் பார்த்துட்டு சொன்னாங்க வீட்டுல. அம்மா இல்லாம அம்மா இல்லாம யார் இப்பதான் ஜாதகம் கத்துக்கிறவர் சொன்னாரோ? நடக்குது விரைய செலவு, கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி எவ்வளவு வட்டிக்கு வாங்க? 10 வட்டி 5 வட்டி? பணம் இருந்ததுங்க கொஞ்சம், அது போக அதை காலி பண்ணிட்டு அப்புறமா கடன். கட்டடம் கட்டணுங்க சார் இப்போ தொழிலுக்கு. கடைசியில கட்டடம் கட்டினதும் ப்ராப்ளமா இருக்கு, தொழிலும் ப்ராப்ளமா இருக்கு, வர வேண்டிய பணமும் வரல, கொடுக்க வேண்டிய பணமும் கொடுக்க முடியல, கொஞ்சம் குழப்பமா போயிட்டு இருக்கு. கர்மா அப்படித்தான் முறையான, அதை தான் நான் அடிக்கடி சொல்றேன், நம்ம நேரம் நல்லா இருக்கும் போதுதான் முறையான ஜோசியர்கிட்ட போகும், இல்லைன்னா அப்பதான் படிச்சுக்கிட்டுகிட்ட போகும். அது முதல்ல வந்து நீங்க வந்து தொழில் அமைப்புகள் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்தையுமே அஷ்டமஜனே ஆறக்கூடிய ஒரு புக்தி. சனிதசை ஆரம்பிச்சவொடனே நம்ம பணத்தை முதலீடாக வச்சு பண்ணுற தொழில் பண்ணவே கூடாது. சனிதசை நம்மளை கடங்காரனாக்கும் முதல் 9.5 வருஷம். நல்ல வேலையை அவங்க ஜாதகம் யோக ஜாதகம், ஏன்னா 11ஆம் இடத்துல 6க்கு 6ஆம் இடத்துல சனியும் கேதுவும் மறைந்து சுக்கரனுடைய பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறதுனால கடன் தீரும். ஆனால் பணம்னா என்னன்றதை காட்டிட்டு தான் தீரும். பணம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சா அதை விட மிக முக்கியம் என்ன தெரியுமா? பணம் இல்லைன்னா நம்மளை பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டான்றதை இப்போ தெளிவாக தெரிஞ்சு போயிருக்கும். மாமனார் மாமியார் சுற்று வட்டம் கடன் நட்பு உறவு நம்மளை கண்டாலே தெருமுனையில் பார்த்தாலே இப்படி ஓடுவான், அதையே அவன் காசை கட்டுருவாயா அப்படின்ட்டு. அது மாதிரி பணம் இல்லாத நிலைமையில் ஒரு மனிதனுக்கு எத்தகைய மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறவர் இந்த கிரேட் சனி பகவான் தான். அவர் அமைப்பில் 2017, 2018, 2019 சுத்தமாக போச்சு. 2022 வரைக்கும் எந்திரிக்கவே முடியாது. நான் போன நேயருக்கு சொன்ன மாதிரி சூ மந்திரகாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னவொன்னே அப்படியே நம்ம கூரையை பழந்துக்கிட்டு தங்க கட்டியோ 2000 ரூபா நோட்டு கட்டோ வந்து விழாது. நம்ம தான் உழைச்சி கடனை வந்து தீர்க்கிற மாதிரி ஒரு அமைப்பு. படிப்படியாக எந்திரிப்பீங்க. 8 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது. சனிதசை சூரிய புக்தி முதல் இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், 6ஆம் அதிபதி லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுப்பெறக்கூடாது, 6ஆம் இடம் வலுப்பெறக்கூடாது. இங்கே லக்னாதிபதி நீச்சமாகி செவ்வாயின் பார்வை மட்டும்தான் ஒரு தாக்கு பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. நல்ல வேலையாக இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், ஐப்பசி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவருக்கு சூரியன் நீச்சம் இல்லைன்னு சொல்லுவேன். அவருடைய பரமநீச்சப்பாகை முடிஞ்சு ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, அதனால் சூரியன் ஓரளவுக்கு லக்னாதிபதி ஓரளவுக்கு எதையும் தாங்கக்கூடிய அளவில் வலிமையாகத்தான் இருக்கிறார். ஆகவே இந்த அமைப்பின்படி 2022 8ஆம் மாதம் வரைக்கும் எதுவுமே விருத்தியாகாது. அப்படியே மெதுவாக ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு இருங்க. நான் ஒரு 1.5 வருஷம் இருக்குது. இந்த 1.5 வருஷம் வாழ்க்கை அனுபவங்கள் தான் நம்ம நான் சொன்ன மாதிரி பணம் இல்லைன்னா பொண்டாட்டி எப்படி மதிப்பு கொடுப்பா, மாமனார் மாமியார் எப்படி, பெத்த தாய் தகப்பன் எப்படி மதிப்பு கொடுப்பாங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எப்படி பேசுவாங்க, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த காலகட்டங்கள் முடியட்டும், 6ஆம் இடம் வலுத்து இருக்கிறனால கடனால் சில அனுபவங்கள் வந்தே தீரணும். அதன் பிறகு அவர் வந்து அந்த 11ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் 7ஆம் அதிபதியுடைய காரக அமைப்புகளை எந்த அமைப்புகளை ஆதிபத்திய அமைப்புகளை செய்வார் அப்படிங்கிறதுனாலையும் 2022 8ஆம் மாதத்திற்கு பிறகு கடன் படிப்படியாக தீர்ந்து அதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க. ஆனால் நல்லா இருப்பீங்க, அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. சூரியன் வந்து நீச்ச பங்கமாகவே இருக்கிறார். சூரியனும் செவ்வாயும் கேந்திரங்கள், நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக கோணங்களாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். சூரியனும் செவ்வாயும் கேந்திரங்கள் இருந்து சந்திரனும் குருவும் கோணங்கள்லேருந்து சூரிய செவ்வாய் குரு மூணு பேருமே தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கின்ற ஒரு உயர்நிலை யோக ஜாதகம் தான். ஆனால் சனிதசை தான் ஒரு 9.5 வருஷம் வாழ்க்கை பாடங்களை கொடுக்கும். பொறுமையா இருங்க, 23 பிறக்கும் போது நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். நான் பிரபாகர் பேசுறேன் மேடம். சரிங்க சார், யாருக்காக? என்னுடைய பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். அவங்களுடைய பேர் சொல்லுங்க சார். பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி, அவங்களுடைய பிறந்த 17/7/2000
அவங்களுடைய ராசி நட்சத்திரம் சார்? மகர ராசி, திருவோண நட்சத்திரம், சிம்ம லக்னம். மகர ராசி, திருவோண நட்சத்திரம், சிம்ம லக்னம். என்ன சந்தேகம் சார்? எப்ப திருமணம் பண்ணலாம், என்ன படிப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும் பார்க்கணும் மேடம். சரிங்க சார். இந்த அமைப்பின்படி பத்துல குரு சனி, இந்த மாதிரி குரு சனி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க சார். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், 2 வருஷமா. ஆமா, இந்த மாதிரி குரு சனி எல்லாம் சுபத்துவமா இருந்தாலே சனியின் தொழில்கள்ல லாயர் எல்லாம் போயிருந்தா ரொம்ப நல்லா சூப்பரா இருந்திருக்கும். பௌர்ணமி யோகம், பௌர்ணமி யோக ஜாதகமே கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான். எப்பவுமே வந்து பௌர்ணமி யோகம், அந்த கிரகண தோஷம் இருந்தாலும் அது வந்து சில நிலைகள்ல அந்த சுக்கிரன் சேர்ந்திருக்கும் போது அந்த கிரகண தோஷம் உண்மையிலே இல்லை. இங்கே பௌர்ணமி யோகம் இருக்கின்ற கிரகண தோஷத்தில் நிவர்த்தி அடைகின்ற ஒரு யோக ஜாதகம் தான். ராகு தசை நடக்குது, ராகு தசை சுக்கர பக்தியில் தான் தாம்பத்திய சுகம். இப்போ வயசு 20 தான் ஆகுது, இன்னும் 2 வருஷத்துக்கு திருமண அமைப்புகள் இல்லை. அதனால இப்போதைக்கு திருமணத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். சரி, 22ல் முடிஞ்ச பிறகு 23ல் 23ல் சரிங்க சார். 23ல் ராகு தசை சுக்கர பக்தியில் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலும் கல்யாணம், அதாவது 2023 செப்டம்பர் மாதம் உங்களுக்கு துல்லியமாக கல்யாணம் ஆகும். சனியின் துறைகள்ல தான் வருவா, படிச்ச படிப்புக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்புல வருவா. வெளிநாட்டு யோகம், வெளிநாடு யோகம் இருக்கு, போயிட்டு வருவா. அங்கேயே நிரந்தரமா தங்குற மாதிரி அமைப்புகள் இல்லை. 12ஆம் இடத்தோடு ராகு சுக்கரன் தொடர்பு கொண்டிருக்கனால சில வருடங்கள் மேற்படிப்பு வேலை அந்த அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது. கணவனோடு போகின்ற அமைப்பும் இருக்கு. அடுத்து குருதசை வந்து ஸ்திர ராசியில வந்துடுறாரு. அட்டமாதிபதி ஸ்திர ராசியில சனியோடு சேர்ந்து பாவத்துவமா இருக்கிறதுனால குரு ராகு தசை வரைக்கும் தான் எல்லா அமைப்புகளும், அதுக்கப்புறம் குருதசையில ஒரு ஸ்டாண்டர்டா இங்கேயே உள்நாட்டிலே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். படிச்ச படிப்புக்கு சம்மந்தம் இல்லாம சனியின் துறைகள்ல வேலை செய்யக்கூடிய ஜாதகம். ஏன்னா புதன் பாவத்துவமாகி அப்புறம் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். ஐடி துறையில கூட அப்படியே சனியின் அமைப்பு. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. சனியின் அமைப்பு, ராகு தசை நடக்காம இருந்தா லாயர் படிச்சிருப்பான். எப்பவுமே சிம்ம லக்னத்திற்கு ஒளி மிகுந்த லக்னங்களுக்கு இருள் கிரகங்களுடைய தசை வரக்கூடாது, வந்தா டைவர்ட் பண்ணும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு சனி சுபத்துவமா இருக்கிறதுக்காதுக்கும் ராசி லக்னத்திற்கு 2ஆம் 2 பத்தாங்களோட அப்படியே லாயர் அமைப்புகள் தான் வரும். இப்ப கூட பாருங்க, நான் சொல்றது அப்படியே 23 வயசுக்கு பிறகு மாறும் பாருங்க. கண்டிப்பாக போவா, 100% மேற்படிப்பு, வேலை, திருமணம், கணவனோடு போகுதல், இது எல்லாமே இருக்கு. ஃபாரின் ஆசை இருக்கும் குருதசை வரைக்கும். குருத ராகுதசை முழுக்கவே முக்காவாசி அப்படியே ஃபாரின்ல தான் போகும். குரு வந்து தாய் தகப்பனுக்காக மற்ற விஷயங்களுக்காக இங்கே கொண்டு வந்துடும். சில ராசியில் இருக்கின்ற கிரகங்கள் வந்து அட்டமாதிபதியாக இருந்தால் கூட ஹோம்லேண்டுக்கு வர வைக்கும். அதனால குருதசை சனி பக்திக்கு பிறகு போறதெல்லாம் வந்து நீடித்து இருக்க முடியாது. ராகுதசையில் கண்டிப்பாக கடகம் ஜலராசி தானே, கடகம் ஜலராசி, ராகு கேதுக்கள் அப்ராட் கிரகங்கள் தான் அடிக்கடி சொல்றேனே, சுபத்துவமா தானே ராகு இருக்கிறார். ஆயினும் அவர் 12ஆம் இடத்தில் இருக்கனால பிரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு அமைப்புகளை கொடுத்தே தீர்வார். திருமணம் வந்து இப்ப சொந்த அசல் தான் திருமணம், அசல் தான் சார். ராசிக்கு ராகு இவ்வளவு ஏத்த மாதிரியான அமைப்புகள் இல்லை, உங்களுக்கும் ஐடியா இருக்காது. ஏன்னா ராகு வந்து சனியின் பார்வையில ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறது. ஆகவே அசல் தான் திருமணம். லக்னத்திற்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார். ஆகவே இந்த அமைப்புல உள்ள ரொம்ப நெருங்கின அப்பா அத்தா பையன் மாமா பையன்லாம் இல்லை. இவருடைய தகுதி கேட்டார் போல, இவருடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஆகவே வெளிநாடு வெளிமாநிலம் தூரடங்களுக்கு போய் இருக்கின்ற ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பா, ரொம்ப நல்லா இருப்பா குழந்தை. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. செல்வி பேசுறேன் மேம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? ஐயாட்ட பேசணும் மேம், எனக்கு 3 பிள்ளைங்க. சரிங்கம்மா. 3 ரொம்ப கஷ்டம் மேம், வீட்ல டிரைவரா தான் இருக்காங்க. சரி, இப்ப நீங்க யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அதான் ஐயாட்ட 3 பிள்ளைங்க இருக்காங்க, அது யாரு கேட்கலாம்னு கேக்குறதா கேட்டேன். மூத்த பிள்ளைக்கு கேளுங்கம்மா, என்ன வயசு மூத்த பிள்ளைக்கு? அப்ப பொண்ணு ஐயா உங்ககிட்ட பேசு, காலுகெல்லாம் நடுங்குதுங்கய்யா. வாழ்த்துக்கள்மா, நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான் ஐயாமா நடுங்குது. ரொம்ப கஷ்டம் வீட்ல, வீட்ல டிரைவரா தான் இருக்காங்க. சரி, உங்க வீட்டுக்கார டிரைவரா இருக்கிறாரா? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை தான் அவரு கொஞ்சம் வண்டி ஓடும், ஆனா உங்களை பார்க்காம அவர் போகவே மாட்டாரு. சரி அம்மா, எல்லாம் பரம்பரையுடைய ஆசீர்வாதம், சொல்லுங்கம்மா.
ஐயா பாப்பாக்கு வந்து இப்ப 3/8/2001 பிறந்தது. 3/8/2001 பெரிய பாப்பாவா? ஆமாங்கய்யா. நீங்க என்ன ராசி, கணவர் என்ன ராசி? எனக்கு தெரியலங்கய்யா, அவருக்கும் தெரியல. சரி, பெரிய பாப்பா 3/8/2001. ஆமாய்யா, காலையில 8:13. காலையில 8:13 பிறந்தவ. என்ன ராசிமா? மகர ராசி. மகர ராசி உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரங்க எல்லாம் யாருமே மகர ராசிக்காரங்க என்ன செட்டில் ஆகல, நல்லா இல்ல, அவசரப்படாதீங்க தானமா சொல்றேன். 19 வயசு தானமா குழந்தைக்கு ஆகுது, குழந்தை தானமா அது? அதுக்கு பெரிய ஆளாகணும்னு ஆசை, படிக்கணும்னு. படிச்சு கவர்மெண்ட் உத்தியோகம் பாக்குறதுக்கு ஆசை இருக்கேம்மா இவளுக்கு. அரசு உத்தியோகத்துக்கு படிக்க போறாளே? ஆமாங்கய்யா, 10th 12th ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கூல்ல. 10th 12th ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த புள்ளிய போய் 19 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா தப்பு. உங்க கடவுள் பேர்ல இல்ல, பெத்தவன் பேர்ல. என் மேலதாங்கய்யா. அப்புறம் 10th 12th பொம்பளை பிள்ளைங்கலாம் அந்த உங்க காலமாமா இது? எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, என் பொண்ணு என்ன தூள் கலப்புறா தெரியுமா இங்கிலீஷு பேசுறதே? எனக்கு நாங்கள் என்னத்தை சொல்றது, ஒரு 19 வயசு பொம்பளை பிள்ளை, போன ஜென்ரேஷன் வேற, இந்த நீங்க இருந்த ஜென்ரேஷன் வேற, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வேற. ஒரு ஆணை ஆம்பளை விட பொம்பளை தாம்மா நல்லா படிக்கிறா, ஒழுங்கா இருக்கிறா, எல்லாத்துலேயும் தாய் தகப்பனை காப்பாத்துறதே பொம்பளை பிள்ளை தாம்மா. 19 வயசு பொம்பளை பிள்ளைய இவ்வளோ அருமையா பௌர்ணமி யோகத்துல பிறந்து சந்திரன் அதியோகத்துல புதன் வந்து வலுத்து இருக்கிற அதி புத்திசாலியோட ஜாதகத்தை போயிட்டு 10th ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பிள்ளைய போயிட்டு நம்ம 19 வயசுல கல்யாணம் பண்ணால் அது எப்படிமா இருக்கும்? அதுவும் செவ்வாசனி பார்த்த பிள்ளைய. சரி, நடந்து போனமா இருக்கு சாமி, வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டம், ரொம்ப கஷ்டம் சாமி. தாங்குற அளவுக்கு எல்லாம் போயிட்டோம். இப்ப பாப்பா படிக்கிறேன்ட்டு வந்துருச்சு சாமி. திரும்ப படிச்சு அரசு வேலைக்கு போக போறாமா? அவளை காலேஜ் படிக்க வைங்க, காலேஜ் படிக்க வைங்க. அரசு, ஆமா, அரசு வேலை பாக்குறதுல அவளுக்கு ஆர்வம் இருக்குமா? கவர்மெண்ட் வேலையில அதிகாரியா போக போறாமா அவ? நன்றி சாமி. அரசு வேலையில் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஜாதகம் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய கிரஷமா இது. அதாவது ராகுதசை 2021 ஆரம்பிக்குது. திருமணம்லாம் வந்து இன்னும் சுக்கிரனும் குருவும் பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் ஒரு 7-8 வருஷம். சரி, இது வந்து கொஞ்சம் திருமணம்லாம் ரொம்ப லேட் ஆகும்மா. கொஞ்சம் 19 வயசில் இது நடந்ததே அவள் மறக்கணும். பௌர்ணமி யோகம் உள்ள ஜாதகம், இப்போ அவள் கவனம் எல்லாமே வந்து அரசு வேலை படிப்பு அப்படி இருக்கும். ஒரு டிகிரி படிக்க வைங்க. 22-23 வயசுக்கு பிறகே அரசு தேர்வு, அந்த இதில் வந்து ஆர்வம் இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். சிம்மம் வலுத்து, சிம்மாதிபதி வலுத்து பௌர்ணமி யோகத்தில் இருக்கனால கவர்மெண்ட் வேலைக்கு போவா. கல்யாணம்லாம் 2வது திருமணம்லாம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். சுக்கிரன் குரு பாதிக்கப்பட்டிருக்கிறார் ராகு தசைனால. ராகு தான் வந்து சுக்கிரன் குருவை சேர்த்து இது பண்ணிருக்கிறார். வேற ஏதாவது கேட்கணுமா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாமா? ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். 19 வயதில் வந்து இது உண்மையிலே நீங்கள் சொல்றது வந்து மற்ற இந்த இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற மற்ற வின் டிவி நேயர்களுக்கும் ஒரு இதாக இருக்கணும். அதாவது எனக்கே வந்து இவ்வளோ நேரம் நான் இருந்த ஒரு சந்தோஷமான மூடு டக்குன்னு ஆஃப் ஆகி போச்சு ஜாதகத்தை பார்த்தோன்னே. 19 வயது குழந்தை, அதுவும் மகர ராசி குழந்தை, உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தை பற்றி நம்முடைய வின் தொலைக்காட்சிகளில் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். மகர ராசிக்காரர்கள், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அவர்களே நல்லா இல்லை இளைஞர்கள். அதை விட முக்கியமாக அவர்கள் இருக்கின்ற வீட்டில் தகப்பனுக்கும் வந்து பண வரவு, பண பொருளாதார அமைப்பு, அவர்களே ஒரு இதாக குடும்பமே சங்கடமாக இருக்கக்கூடிய சூழல்னு சொல்லிட்டு கடந்த 1 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம். 6 வருஷமாக ஒவ்வொரு நட்சத்திரமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வின் தொலைக்காட்சி இது நேரலையை பார்க்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த 6 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வருஷம் இப்போவே திருவோண நட்சத்திரத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த வருஷம் அடுத்த மாதத்துலேருந்து திருவோண நட்சத்திரத்தில் சனி போகிறாரு. உஷார் உஷார் உஷாருன்ட்டு ஜோதிடம் என்பதே வருமுன் உரைப்பது அப்படிங்கிறது தான் உண்மை. திருவோண நட்சத்திரக்காரன் எல்லாம் உஷாராரு,
தொழில்களில் பண்ணாதன்னு இப்பவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். போன வருஷம் இதே நேரத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், உத்தராட நட்சத்திரக்காரங்க கவனம் 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 தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது எல்லாமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய நல்ல யோக குழந்தையை கொண்டு போய் ஒரு ஜோதிட ஆர்வம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் கணவர் வந்து என்னுடைய ப்ரோக்ராமை வேற பார்க்குறாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பார்க்காம போகமாட்டார்னு வேற சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன சொல்கிறது, பகவானோட அமைப்பு கண்ணை கட்டுதுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி தான் அமைப்பு. ஆகவே பொதுவாக சரி, இனிமேல் நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் வந்து வாழ்க்கை அவளுக்கு நல்லாயிருக்கும். வருகின்ற ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்தே உத்திராட நட்சத்திரத்திலேருந்து சனி வெளியே போகிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கும் குழந்தைக்கும் மன அழுத்தம் தீரும், அவளுக்கும் ஒரு லட்சியம் மாதிரி ஒன்று வரும். இந்த பாதிப்பு வந்ததுனால தகப்பனுக்கும் வருவாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே அடுத்த வருஷம் உத்திராட நட்சத்திரக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்க போகிறீங்க, அதில் உங்கள் குடும்பமும் ஒன்றா இருக்கும், கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்த வாழ்க்கை குழந்தைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அரசு வேலைக்கு போகக்கூடிய ஒரு உயர்நிலை ஜாதகம், ஒரு டிகிரி நல்லா படிக்க வைங்க, அதுக்கடுத்து அரசு தேர்வுக்கு எழுத சொல்லுங்கள், ஹை கிளாஸாக வருவா, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் குருஜி, நேரம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. பேர் வந்து என்னுடைய பேர் ஜோதி. சரிங்கம்மா. எங்க பொண்ணுக்கு கேட்கணும். அவங்க பேர்மா? அவங்க பேர் அமுதா. ஜனனி. 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 ரெண்டு பேராமா, அமுதா ஜனனி ரெண்டு பேரா? இல்ல இல்லைங்க சார், சாரிங்க சார். உங்க பேர் அமுதாவா? ஆமாங்க சார். அம்மாவும் பொண்ணு ஒன்னா இருப்பீங்க போல தெரியுது, அதனால பேரை மாத்தி செல்வீங்க. ஆமாங்க சார். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. பிறந்த தேதிமா? பிறந்த தேதி வந்து 21/4/1997. 29/4/1997. சரிங்கம்மா. நேரம்மா, பிறந்த நேரம்? 7:09 AM. 7:09 AM. அவங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். சரிதான், உத்திராடம் விடாது போல தெரியுத, விடாது கருப்புன்ற மாதிரி. உத்திராட நட்சத்திரக்காரங்க எல்லாத்தையும் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாங்க சார், ஆமாங்க சார். நாங்களும் அப்புறம் கேட்கணும், கல்யாணம் பத்தி கேட்கணும் சார். ஜனவரி 22ல இருந்து, அதாவது 2021 அடுத்த வருஷமே கொஞ்சம் நல்ல காலம் எல்லா உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் பிறகுது. இப்போ ராகு திசையில குருபக்தி 18/11/2020, ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. இந்த குருபக்தி அவளை அம்மாவே ஆக்கும். ஆகவே 2022 பிற்பகுதியில தாயாகிற ஜாதகம்ன்றதுனால அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம். ஜூன் மாசத்துல கண்டிப்பா மாப்பிள்ளை யாருன்னு எல்லாம் தெரிஞ்சிடும், செப்டம்பர்ல கல்யாணம் ஆயிருக்கும், கவலைப்பட வேண்டாம். நல்ல ஜாதகம், ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பாக்குறாரு, லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்த்தா கூட அவர் ஒரு சுபத்துவ நிலையில இருந்து தான் பாக்குறாரு. லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது. ஆகவே கவலையே பட வேண்டாம். உத்திராட நட்சத்திரக்காரங்க யாருமே மன அழுத்தத்தோடு அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல இருக்கிறீங்கன்னு சொல்றேன். குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து, எல்லாமே சரியாகும். நல்ல யோக ஜாதகம், ஒரு 23 வயசுலேருந்து 24 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். அருமையாக இருப்பாம்மா, வாழ்த்துக்கள்மா, நல்ல நல்ல இதுமா, அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடுமா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாம்மா. அழைத்ததற்கு நன்றி, ரொம்ப நன்றி குருஜி. நிறைய விஷயங்களை பத்தி தெளிவான விளக்கம் இன்றைக்கு கொடுத்தீங்க. ரொம்ப பாசிட்டிவா நிறைய பேருக்கு நீங்க வந்து பதில் அளிச்சீங்க. இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே ரொம்ப பாசிட்டிவான பதிலை நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி குருஜி நேரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். Thank you.